ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஆ, குஷியா இருக்கோம் பிரதர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கேன், டபுள் குஷியில இருக்கேன். சாந்தி தாமம் போறோம், சுகதாமம் போறோம், டபுள் குஷியில இருக்கேன். சீக்கிரத்துல போக போறோம். சரி, நெக்ஸ்ட். இப்ப நம்ம வந்து 22/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பாபா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த இரு வரதானங்கள் அளிக்கிறார், அவைகளை சொரூபத்தில் எடுத்து வருவதற்கான விதி என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் சாந்தி மற்றும் சுகத்தின் வரதானம் அளிக்கிறார். குழந்தைங்களே, நீங்கள் சாந்தமாக இருப்பதற்கான அப்பியாசம் செய்யுங்க. யாராவது தப்பும் தவறுமாக பேசினாலும் நீங்கள் பதில் கொடுக்காதீங்க. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். வீணான வெட்டி பேச்சின் விஷயங்களை பேசக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. வாயிலே சாந்தி என்ற கூழாங்கல்லை வைத்து விட்டீர்கள் என்றால் இந்த இரண்டு வரதானங்களும் சொரூபத்தில் வந்துவிடும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்ப சாந்தி வேணும், சுகமும் வேணும் அப்படின்னா வாயை குறைக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. வாயில கூழாங்கல் கதவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா யாராவது நம்மளை நிந்தனை செய்வாங்க, கோவப்படுத்துவாங்க, தப்பும் தவறுமா பேசுவாங்க, உடனே நம்ம ரியாக்ட் ஆகி கோவப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. ஏன்னா கோவப்பட்டோம்னா வார்த்தை தப்பா போகும், விக்கிரமம் ஆயிடும். இல்ல இன்னும் மேற்கொண்டு மனசு ரொம்ப காயப்படுற மாதிரி பேசிட்டாங்கன்னா அடிக்க கூட செஞ்சிருவோம். அந்த மாதிரி விகாரம் விக்கிரமம் சேர்ந்துருவோம். அதனாலதான் யார் எது பேசினாலும் ரியாக்டே ஆகாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கே புரியணும், சைலண்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய வரம் அப்படின்றது. ஏன்னா முதல்ல சாந்தியா இருக்கிறது நமக்கு ஏதோ கஷ்டம் மாதிரி, ஏதோ அடிமைத்தனமா இறங்கி போறது மாதிரி தெரியும். பிற்காலத்துல பார்த்தோம்னா அது பெரிய காமெடியான விஷயமா தெரியும் நமக்கு. அது சுகம் கொடுக்கக்கூடியதா மாறிடும். எதுக்கு இவங்க வீணா அப்படி கத்திட்டே இருக்காங்க, நம்ம எவ்வளவு அமைதியா இருக்கும், இவங்க அமைதியா இருக்க முடியல பாத்தியா அப்படின்னு நமக்கே நம்மளை நினைச்சு பெருமையா இருக்கும். அதுக்காக அந்த விஷயத்த அப்ப சொல்றாரு, முதல்ல சைலண்டா இருங்க, பின்னாடி உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கறது. இப்பயே நம்ம ஃபீல் பண்ணலாம், விக்கிரம செய்யாததுனால நாம நாளைக்கும் சத்தியுகத்துல உயர்ந்த பதவி அடையலாம். அதுக்காகத்தான் இந்த சைலண்ட் சக்தி அப்ப சொல்றாரு. நெக்ஸ்ட், எப்படிப்பட்டவர்கள் பாபாவுக்கு நிந்தனை செய்விக்கிறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, சில சமயம் முன்னால இருக்கிறாங்க, சில சமயம் தூரமாகவும் போயிடுறாங்க. முன்னால் யார் இருக்கிறாங்க என்றால் யார் நினைவு செய்யறாங்களோ, ஏனெனில் நினைவு யாத்திரையில தான் எல்லாமே அடங்கியிருக்குது. பார்வையினாலேயே திருப்தி என்று பாடப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆத்மாவின் பார்வை பரமபிதா மீது செல்கிறது, வேறு எதுவுமே அதற்கு நன்றாக இருப்பதில்லை. அவரை நினைவு செய்யறதுனால விகர்மங்கள் விநாசமாகுது. எனவே தங்கள் மீது எவ்வளவு எச்சரிக்கை கொள்ளணும். நினைவு செய்யவில்லை என்றால் இவரது யோகம் அறுபட்டு உள்ளதுன்னு மாயை புரிந்து கொள்ளுது. பின் தன் பக்கம் இழுக்குது. ஏதாவது தவறான கர்மம் சேவித்து விடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தந்தைக்கு நிந்தனை செய்விக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்ப பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. ஏன்னா நீங்க ஆத்மாவை பார்த்து பரமாத்மாவை பார்த்து யோகா பண்ணி இந்த பயிற்சியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேற எந்த பொருளையுமே கண்களுக்கு பார்க்க பிடிக்காது அப்படிங்கறத சொல்றாரு. உண்மைதானே அது? நமக்கு உண்மையிலேயே ஆத்ம உணர்வு பயிற்சி பண்றவங்களுக்காக மத்த எந்த விஷயத்தையும் பார்க்கவே பிடிக்காது. இதே கவனமே இருந்துட்டே இருக்கும்போது நமக்கு அங்கதான் அத்தீந்திரிய சுகம் ஏற்படும். ஆத்மாவான நம்ம பரமபிதாவை நினைக்கும் போதுதான் அத்தீந்திரிய சுகம் ஏற்படும். இந்த சுகத்தை அடையணுமே தான் மனசு விரும்பமே தவிர, மற்றபடி மற்ற விஷயங்களை, சினிமா, டிவி, மற்ற விஷயங்கள் பாக்குறது கேக்குறது இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கறத சொல்ற. அப்ப கண்களாலேயே திருப்தி அடையணும்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, அப்படி பாடம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது கண்களாலேயே நீங்க திருப்தி அடைவீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட், தேசிய விமானி ஆகுறதுக்கு என்ன செய்யணும், முழுமையான புருஷார்த்தம் செய்பவர்கள் நிலை எப்படி உயரும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பக்தி மார்க்கத்துல பாபா எனக்கு உங்களை தவிர வேறு யாருமே இல்லைன்னு பாடுறாங்க. அதனாலதான் தந்தையே சொல்றாரு, குழந்தைகளே குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததுன்னு. காரியம் செய்தபடியே தந்தையை நினைவு செய்யறது என்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த குறிக்கோள். இதில் மிகவும் நல்ல அப்பியாசம் தேவை. இல்லாவிட்டால் தவறான காரியங்கள் செய்பவர்கள் நிந்திப்பவர் ஆகிறாங்க. உதாரணமாக ஒருவருக்கு கோபம் வந்தது, தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொள்றாங்க என்றால் அப்பொழுதும் நிந்தனை செய்து விடுறாங்க இல்லையா? இதில் மிகுந்த எச்சரிக்கை கொள்ளணும். தங்களது இல்லறத்தில் இருந்தபடியே புத்தியை தந்தையிடம் ஈடுபடுத்தணும். நாம் தேக அபிமானி ஆவதற்கு முயற்சி செய்யணும். தேக அபிமானத்துல வர்றதுனால
ஏதாவது தவறான காரியம் செய்கிறார்கள் என்றால் தந்தைக்கு நிந்தனை செய்விக்கிறாங்க. இது போல சத்குருவிற்கு நிந்தனை செய்விப்பவர்கள் லக்ஷ்மி நாராயணன் அவருக்கான பதவியை அடைய முடியாது. எனவே முழுமையான புருஷார்த்தம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மிகவுமே சீதளமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். 5 விகாரங்களின் விஷயங்களும் நீங்கி போய்விடும். தந்தையிடமிருந்து நிறைய சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமா, தேகி அபிமானியா இருக்கணும் நீங்க, சுயராஜ்ய அதிகாரியா. 5 கர்மேந்திரியங்களும் 1 சூட்சமேந்திரியங்களும் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க எந்த ஒரு பாவ கர்மமும் செய்ய மாட்டீங்க. அப்படி உங்க கண்ட்ரோல்ல இல்லாம நீங்க ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்கன்னா தந்திக்கு வந்து நிந்தனை செய்தவரா மாறிடுவீங்க இல்லையா. அதனால கர்மம் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எந்த ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் தந்தை நினைவிலேயே செய்யுங்க, கர்மயோகியா இருங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. அப்பா தேகி அபிமானியா இருங்க, கர்மயோகியா இருங்க, எல்லா காரியமும் தந்தை நினைவுலேயே செய்யுங்க. தேக அபிமானத்துல வந்தீங்க அப்படின்னா நிந்தனை செய்தவர்களா மாறிடுவீங்க. ஏன்னா நீங்க பாவ கர்மம் செய்தா யார குறை சொல்லுவாங்க? பரமாத்மா கிட்ட, ஆமா, பரமாத்மா கிட்ட படிக்கிறேன்னு சொல்றீங்க, பாபா கிட்ட படிக்கிறேன்னு சொல்றீங்க, நீங்க இன்னமும் இப்படி தவறு செஞ்சுட்டே இருக்கீங்க, நம்மள குறை சொல்லும் போது அப்பாவுக்கு நிந்தனை ஏற்படுத்திடுவோம் இல்லையா. அதனாலதான் அப்பா அப்படி சொல்றாங்க. அதனால கர்மேந்திரியங்களும் நினைவு செய்ய செய்ய சீதளம் ஆகிடும். 5 விகாரங்கள் விஷயம் எல்லாம் முற்றிலுமா நீங்கிடும் அப்படிங்கிறாங்க பாபா. அதனால நினைவு யாத்திரை தான் முக்கியமானது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், எந்த தன்மையில இருப்பது நல்லதல்ல, எந்த தன்மையில இருக்கிறது நல்லது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, காரியங்கள் தொழில் ஆகியவையும் செய்யணும், கர்மம் செய்ய வேண்டாம்னு தந்தை சொல்றது இல்ல. அங்கு உங்களது கர்மங்கள் அகர்மம் ஆகிவிடும். கலியுகத்துல என்ன கர்மம் செய்கிறீர்களோ அது விகர்மம் ஆயிடுது. இப்பொழுது சங்கமேகத்துல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்லாம் இல்ல, இங்கு பெற்ற கல்விதான் அங்கு கூட வரும். வெளிமுகத்தன்மை நல்லதல்ல அப்படின்னு தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. உள்முகத்தன்மையாக இருப்பீர்களாக. குழந்தைகளாக நீங்கள் உள்முகமாக ஆகிவிடும். அந்த நேரமும் வரும். தந்தையை தவிர வேறு எதுவுமே நினைவிற்கு வராது. நீங்கள் வந்ததும் அவ்வாறுதான், யாருடைய நினைவும் இருக்கவில்லை. கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்ததும் தான் இவர்கள் எனது தாய் தந்தையர், இவர்கள் இன்னார் என்று தெரிய வந்தது. எனவே இப்பொழுது செல்ல வேண்டியதும் அவ்வாறே தான். நாம் ஒரு தந்தையினுடையவர்கள் ஆவோம். வேறு யாருமே அவரை தவிர புத்தியில் நினைவிற்கு வரக்கூடாது. நேரம் இருக்கிறது தான், இருந்தாலும் புருஷார்த்தம் முழுமையான விதத்தில் செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, சத்தியுகத்துல வந்து எல்லாரும் அகர்மா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கர்மத்துக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம நியூட்ரலா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அது தீய கர்மமாவும் இருக்காது, ரொம்ப நல்ல கர்மமாவும் இருக்காது. யாருக்குமே அங்க எதுவும் தேவைப்படாதனால அது நல்ல கர்மமா இருக்காது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த கலியுகத்துல நீங்க எந்த ஒரு கர்மம் செய்தாலும் விகர்மாவா மாறிடுது அப்படிங்கறத சொல்றாரு. அதனால நீங்க தந்தை நினைவுல இருந்து தந்தை கொடுத்த ஸ்ரீமத் படி உங்களுடைய கர்மேந்திரியங்களை நடத்தும் போது இங்க அந்த அக்கர்மா செய்யறது எப்படி, தந்தை நமக்கு சொல்றாரு மத்தவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய கர்மா செய்யணும் நீங்க சங்கம யுகத்துல. அப்ப இந்த சுகர்மா அக்கர்மா இந்த ரெண்டுக்குமான பயிற்சி இங்கதான் செய்றீங்க. இந்த பயிற்சி செய்து செய்து பழகின அந்த சம்ஸ்காரம் தான் சத்தியுகத்துல உங்களுக்கு 21 பிறவிக்கு கூடவே வரப்போகுது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்த கர்ம பிலாசபிய சொல்றாரு அப்பா. கர்மா அங்க அக்கர்மாவா இருக்கு சத்தியுகத்துல, கலியுகத்துல விகர்மமா இருக்கு. இங்க அப்பா கிட்ட சங்கம யுகத்துல சுகர்மா அக்கர்மா ரெண்டையும் பழகிறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், நாம் எதற்கு நடுவில் இருப்பதால் மிகவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, சரீரத்தின் மீதோ எந்த நம்பிக்கையும் இல்லை, முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். வீட்டில் மிகுந்த அமைதி இருக்க வேண்டும். துக்கம் அல்ல, இல்லாவிட்டால் இவருக்குள் எவ்வளவு அசாந்தி இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் முற்றிலும் சாந்தமாக இருக்கணும். நீங்கள் சாந்தியின் ஆசை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க இல்லையா? இப்பொழுது நீங்கள் முட்களுக்கு நடுவில் இருக்கிறீங்க, மலர்களுக்கு நடுவில் இல்லை. முட்களுக்கு இடையில் இருந்து மலராகணும், முள்ளுக்கு முள்ளாக கூடாது. எந்த அளவு நீங்கள் தந்தையை நினைவு செய்வீங்களோ அந்த அளவு நீங்க சாந்தமா இருப்பீங்க. அதான் முற்கள் மலர் ரெண்டும் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த ரோஜா செடிய சொல்றாரு அப்பா. ஏன்னா கலியுகத்துல எல்லாருமே முற்களாதான் இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க சுத்தி இருக்கவங்களாம் முற்களா இருக்கலாம், ஆனா நீங்க எப்படி ஆகணும், இந்த முற்களுக்கு நடுவுல ஒரு மலரா மாறணும் அப்படிங்கறத சொல்றாரு. ரோஜா பூச்செடி அப்படித்தானே இருக்கும், சுத்தி முன்னா இருக்கும், தண்டு பூ பக்கத்துல எல்லாம் முன்னா இருக்கும், ஆனா ஒரே ஒரு பூ மட்டும் அதுல பூத்து நிக்கும் பாத்திருக்கீங்களா? அது போல
அது போல நீங்களும் இப்ப ஆன்மீக ரோஜா போல இருக்கணும். முற்களுக்கு முற்களா மாறி யாரையும் நிந்தனம் செய்யக்கூடாது, முள்ளு மாதிரி யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. மலரா மாதிரி எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. தப்பும் தவறுமாக பேசுபவரிடம் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்னு என் பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, யாராவது தப்பும் தவறுமாக பேசினார்கள் என்றால் நீங்கள் அமைதியாக இருங்கள். ஆத்மா இருப்பதே சாந்தமாக, ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தி. இப்பொழுது நாம் அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. தந்தையும் சாந்தியின் கடல் ஆவார், நீங்களும் சாந்தியின் கடலாக வேண்டும். வீணான வெட்டி பேச்சுகள் மிகுந்த தீமையை ஏற்படுத்தது. தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார், இது போன்ற விஷயங்கள் பேசக்கூடாது. இதனால் நீங்கள் தந்தைக்கு நிந்தனை செய்ய வைக்கிறீங்க. சாந்தமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு நிந்தனையோ விகர்மமோ ஏற்படாது. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பதால் மேலும் விகர்மங்கள் விநாசம் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அந்த சைலன்ட் சக்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்ற டைம், யாரும் தப்பு தவறுமா பேசிட்டா நீங்க அமைதியா இருந்துருங்க, இதுக்கான பயிற்சியை நீங்க அதிகமா பழகணும் அப்படிங்கறத சொல்றாரு. பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பழகணும், அப்படின்னா தான் அது சம்ஸ்காரமா மாறும். எப்படி நீங்க ஆத்மா ஒளிப்பொடியா, நீங்க வானத்துல ஏன்னா நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதேதான் சத்தம் போட்டுட்டு இருக்கா. கீழேதான் அந்த உலகத்துல ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருக்கோம், வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஏதாவது சத்தம் போடுதா, சைலண்டா இருக்குது பாத்தீங்களா. அது போல நீங்களும் ஆத்மா ஒளி புள்ளி நட்சத்திரம் போல இருக்கீங்க, உங்களுடைய சுய தர்மமே அது சாந்தியா தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்க யாராவது ஏதாவது பேசிட்டு இருந்தா நீங்களும் அந்த நட்சத்திரம் போல சைலண்டா இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா உண்மையான குணமே அதுதான் உங்களுக்கு சுதர்மம்னு சொல்றாரு இல்லையா, உங்க தர்மத்திலேயே அப்படி நிலைச்சிடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்படிங்கிறப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும், ரொம்ப நேரத்துக்கு அந்த மாயா உங்ககிட்ட இருக்காது இல்லையா. கொஞ்ச நேரத்துக்கு டிராமா நம்மளுடைய புத்திய குழப்பம், டிராமா படி கணக்கு வழக்கு வந்திருக்கு, வந்து நம்மள நாலு திட்டு திட்டம், இது மறுபடியும் நம்ம விகர்மா செய்யறதுக்கு நம்ம கிட்ட தூண்டுதல் இருக்குதான்னு ட்ரிகர் ஆகுதா அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட் பேப்பரா அதை எடுத்துக்கோங்க. சைலண்டா இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கே அது சுகம் கொடுக்கக்கூடிய விஷயமா, ஒரு காமெடிக்கான விஷயமா, என்டர்டைன்மெண்ட்டுக்கான விஷயமா மாறிடும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. ஆத்மா எதனால் அதிருப்தி அடையுது நாமும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நீங்களும் அசாந்தியாக ஆகாதீங்க, அமைதியை இழக்காதீங்க, மற்றவர்களையும் அசாந்தி படுத்தாதீங்க. மற்றவருக்கு துக்கம் கொடுக்கறதுனால ஆத்மா அதிருப்தி அடையுது. நிறைய பேர் புகார்கள் எழுதுறாங்க, பாபா இவர் வீட்டிற்கு இவர் வீட்டிற்கு வந்தாரோ இல்லையோ கலகம் ஏற்படுத்தி விடுகிறார். பாபா எழுதுகிறார், நீங்கள் உங்களது சுய தர்மமாகிய சாந்தியில் இருங்கள். ஆத்மா தாயினுடைய கதையும் உள்ளது, ஆத்மா தாயினுடைய கதையும் இருக்குங்கிறாங்க பாபா. தாய் ஹாத்திம் தாயா? ஆமா, தாயத்தின் வரும், ஆனா தாயின் வந்திருக்கு. நீங்கள் வாயில் கூழாங்கற்களை வைத்து விட்டீர்கள் என்றால் சப்தம் வெளியே வரவே முடியாது, பேச முடியாமல் இருப்பீங்க. ஆமா, அதான் நீங்க எப்பவும் கூழாங்கற்கள் எல்லாம் வாயில வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஹாத்திம் தாயத்துக்கு கதையில வந்து என்ன இருக்கும்னா, ஒரு கல்லு கிடைக்கும் அவருக்கு, அந்த கல்லை வச்சு அவர் என்ன நினைச்சாலுமே அவருக்கு கிடைக்கும். இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்கு இல்லையா, அது போல அது ஒரு அதிர்ஷ்ட கல்லுன்னு சொல்லுவாங்க. அது போல இப்ப அந்த அதிர்ஷ்ட கல்லு உங்க வாயில வச்சுக்கோங்க, நீங்க அமைதியா இருந்தாலே போதும், உங்களை சுத்தி இருக்க பிரச்சனை தானா விலகும் அப்படிங்கறதுக்காக அப்ப அப்படி சொல்றேன். அதிர்ஷ்ட கல்லு, நீங்க அமைதியா இருக்கதான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கறத புரிய இருக்கிறேன். அதனாலதான் நம்ம ஓம் சாந்தினே ஆரம்பிக்கிறோம், சாந்தியா இருங்க. ஆத்மாவுடைய உண்மையான குணமே சாந்தி தான், அமைதி தான், அதுலயே நிலைச்சிருங்க. அமைதியா இருக்கிறதுக்கு தான் அப்ப விதவிதமா புரிய வச்சிட்டு இருக்க. நம்முடைய சுய தர்மம் எது, எதனுடைய சுய தர்மத்தை சாந்தி என கூற மாட்டோம் அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. எதர் ஆன்சர் என்னன்னா கொஞ்சம் பிரீஃபா தான் இருக்கு. குழந்தைகளாக நீங்கள் சாந்தியில இருக்கணும். மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு அடி வாங்குறாங்க, நமது இனிமையான பாபா சாந்தியின் கடலா இருக்காரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. சாந்தப்படுத்தி உலகத்துல சாந்தி ஸ்தாபனை செய்கிறார். தங்களது வருங்கால பதவியும் நினைவு செய்யுங்கள். அங்கு இருப்பதே ஒரு தர்மம், வேறு எந்த தர்மமுமே இருக்காது. அதற்கு தான் உலகில் சாந்தின்னு சொல்லப்படுது. பின் மற்ற தர்மங்கள் வரும் பொழுது குழப்பங்கள் ஏற்படுது. இப்பொழுது எவ்வளவு சாந்தி இருக்குது, நமது வீடு அதுதான் என்பதையும் புரிந்துள்ளார்கள். நமது சுய தர்மம் சாந்தி ஆகும். சரீரத்தின் சுய தர்மம் சாந்தின்னு சொல்ல மாட்டோம். சரீரம் அழியக்கூடிய பொருள் ஆகும். எவ்வளவு காலம் ஆத்மாக்கள் அங்கு இருப்பார்களோ பின் அவ்வளவு சாந்தமாக இருப்பாங்க. இங்கோ முழு உலகத்துல அசாந்தி இருக்குது.
எனவே அமைதியை வேண்டும் என்று விரும்புறாங்க என்றால் எவ்வாறு ஆக முடியாது? 63 பிறவிகள் அங்கு இருக்கிறார்கள் என்றாலும் கூட பிறகும் அவசியம் வரவேண்டி இருக்கும். தங்களுடைய துக்கம் சுகத்தின் பாகத்தை நடித்து பின் சென்று விடுவாங்க அப்படிங்கிற. ஆமா, ஆத்மாவுடைய தர்மத்தை தான் சாந்தின்னு சொல்ல முடியும். இந்த தேக தர்மத்தை சாந்தின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த உலகமே மொத்தமா அமைதியற்று போயிருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப ஆத்மாவுடைய உண்மையான குணம் சாந்தி, அதை ஸ்தாபனம் செய்யறதுக்கு தான் தந்தை வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, ஏன்னா வந்து சாந்திய பத்தி நிறையவே சொல்லிருக்காங்க பாபா. இது மத்த தர்மங்கள்லாம் சுயதர்மமே நமக்கு சாந்தி தான் அப்படிங்கிறாங்க பாபா. சரீரத்தின் சுயதர்மமும் சாந்தி தான் சொல்ல மாட்டோம். சரீரம் வந்து அழியக்கூடியதுனால அது வந்து சாந்தி கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. அதனால வந்து எல்லாருமே இப்ப சாந்திய வேண்டிட்டுதான் இருக்கிறாங்க. ஆனா முழு உலகமுமே அசாந்தியாதான் இருக்குது. 63 பிறவியும் நம்ம வந்து இருந்தாலும் இங்க வந்து கண்டிப்பா நம்ம இந்த பாகத்தை வந்து நடிச்சுதான் ஆகணும், அசாந்தியில வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட், யாருடைய காதுகள் மிகவும் நெருக்கத்துல இருந்து அனைத்தையும் புரிந்து கொடுக்கின்றார் அப்படிங்கிறாங்க பாபா. யாருன்னா, பாபா நமக்கு சுகம் மற்றும் சாந்தியின் வரதானம் அளிக்கிறார் என்பது குழந்தைகளாக உங்களுக்கும் கவனத்துல இருக்கணும். பிரம்மாவின் ஆத்மா கூட எல்லாமே கேட்குது. எல்லாரையும் விட நெருக்கத்திலோ இவரது காதுகள் கேட்கின்றன. இவரது வாய் காதுகளுக்கு பக்கத்துல இருக்குது, உங்களுடைய சிறிது தூரத்தில் தான் இருக்குது. இவர் உடனே கேட்டுக்கொண்டு விடுகிறார், எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்கிறார் அப்படிங்கிறாங்க பாபா. யாரு காது நெருக்கமா இருக்குது அப்படின்னா, இந்த பிரம்மா பாபாவுடைய காது தான் நெருக்கமா இருக்குது. நீங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்கார்ந்து இருக்கீங்க, ஆனா பரமாத்மா வந்து இவர் உடம்புல வந்துதான் பேசுறாரு அப்படிங்கிறப்ப, இவர் இவருக்கு தான் முதல்ல அந்த சத்தம் கேக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இவர் நல்லா தாரணை செஞ்சுக்கிறாரு, ஆனா எதிர்ல இருக்க குழந்தைங்களுக்கு தள்ளிதான் உட்கார்ந்து இருக்கிறதுனால அங்க லேட்டா போகுது அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, அவர் முதல்ல கேட்டுட்டுதான் அடுத்தது நமக்கு கொடுக்குறாரு. தந்தையின் அவினாசி குழந்தைகள் யார் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களின் தந்தை சொல்றாரு. இனிமையிலும் இனிமையான என்றுதான் எல்லோருக்கும் சொல்றாரு. ஏன்னா அனைவருமே குழந்தைங்க தான். யாரெல்லாம் ஜீவாத்மாக்களா இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருமே தந்தையின் அவினாசி குழந்தைகளாக இருக்காங்க. சரீரமும் அழியக்கூடியது, தந்தை அழிவற்றவர் ஆவார். குழந்தைகளாக ஆத்மாக்களும் அவினாசி ஆவார்கள் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, எல்லாருமே அவினாசி தான், ஆத்மாக்களே அழியாது. அதனாலதான் அப்பா சொல்ற அவினாசி குழந்தைகள், அழிவற்ற குழந்தைகள் அப்படின்னு. என்ன, தந்தைக்கு வந்து உடல் கிடையாது, அதனால அவரை பரமாத்மான்னு சொல்றோம். நம்மளுக்கு ஆத்மா இருக்குது, ஜீவாத்மாவா இருக்கும், அதனால ஜீவன் உடல் கிடைக்குது, சரீரம் கிடைக்குது இந்த உலக நாடகத்துல வந்து பார்ட்டு பண்றதுக்காக அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இருந்தாலும் நீங்க யாரு, ஆத்மாக்கள் தான், அவினாசி ஆத்மாக்கள், அழியாதவர்கள். நீங்களும் அழியறதுல, அப்பாவும் அழியறது இல்ல அப்படிங்கறத சொல்றேன். ஒவ்வொரு ஆத்மாலையும் பதிவாயிருக்கிறது பாகம். இந்த நேரத்தை இந்த செகண்ட் தான் இந்த ஆத்மா பாட்டு ப்ளே பண்ணும் அப்படின்னு பதிவாயிருக்கு இல்லையா, அதுவும் ஒரு போகுது அப்படிங்கறதையும் சொல்றாரு அப்பா. பாபா வந்து கல்பம் கல்பமாக வந்து எதை கொடுப்பதில்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இப்படி சமோ பிரதானமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் அனைவருமே வீட்டில் இருக்கும் பொழுது சதோ பிரதானமாக இருந்தார்கள்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் கல்பம் கல்பமாக நான் வந்து அமை சாந்திக்கான வழியை சொல்றேன். வரம் அளிக்கும் விஷயம் இல்லை. அப்படியின்றி தன்வான் பவ, செல்வம் நிறைந்தவர், ஆயுஷ்மான் பவ, நீடூழி வாழ்க என்று கூறுவதில்லை. சத்யுகத்துல நீங்கள் இது போல இருந்தீங்க, ஆனால் ஆசீர்வாதம் கொடுப்பதில்லை. கிருபை அல்லது ஆசீர்வாதம் கேட்க கூடாது அப்படிங்கிறாங்க பாபா. அதான், கிருபை வேண்டக்கூடாது. ஆசிரியர்கிட்ட கிருபையோ ஆசீர்வாதமோ வேண்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இப்ப அப்பா கொடுக்கக்கூடிய வழிபாட்டி நடந்தீங்கன்னா சத்யுகத்துல
அந்த மாதிரி செல்வந்த நிலையில இருந்தீங்க, நல்லா ஆரோக்கியமுடையவரா இருந்தீங்க, நீங்க அதை படிப்பு படி நீங்க ஸ்ரீமத் படி நடந்து சென்றீங்கன்னா அந்த பதவியை நீங்க அடைய போறீங்க. இதுக்காக தந்தைகிட்ட எதுக்கு ஆசீர்வாதம் கிருபை எல்லாம் வேண்டுறீங்க, உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில தான் அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்ற. எதன் மூலம் நாம் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிறோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, தந்தை வந்து தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார், இதே விஷயத்தை நினைவு செய்யணும். ஓஹோ சிவபாபா தந்தையும் ஆவார் அப்படிங்கிறாங்க பாபா. டீச்சரும் ஆவார், ஞான கடலும் ஆவார், தந்தையும் அமர்ந்து தனது மற்றும் படைப்பின் முதலிடை கடை பற்றிய ஞானம் சொல்கிறார். அதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜா ஆயிடுறீங்க. இது முழுமையான ஆல்ரவுண்ட் சக்கரம் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இது முழுமையான சக்கரம் அப்படிங்கறத சொல்லிட்டு தந்தையாவும் இருக்காரு, அப்பா ஆசிரியராவும் இருக்காரு. இந்த நாடக சக்கரம் முதல் இடைக்கடை, ரகசியம் நிறைஞ்சதா இருக்குது. அத அந்த ஆசிரியர் வந்து புரிய வைக்கிறாரு, இந்தந்த யுகத்துல நீங்க இந்தந்த பாடல் எல்லாம் பண்ணிருக்கீங்க, இப்ப கலியுகம் வந்தாச்சு, சங்கம யுகத்துல நீங்க இருக்கீங்க, சத்தியுகத்துக்கு போகணும்னா இந்தந்த காரியங்கள்லாம் செய்யணும். சத்தியுகத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் வீட்டுக்கு போகணும், அதுக்காக இந்த அமைதி சக்திய நீ நிறைச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க அப்பா. இந்த உலகை வந்து பாபா எல்லை இல்லாத இலங்கை அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர்னா, இந்த சமயம் வந்து முழு உலகமுமே ராவண ராஜ்யத்துல இருக்குதுன்னு தந்தை புரிய வைக்கிறாரு. ராவணன் வெறும் இலங்கையில் மட்டும் இல்லை, இது எல்லை இல்லாத இலங்கை ஆகும். நாலாபுரமும் தண்ணீர் உள்ளது, முழு இலங்கை ராவணனுடையதாக இருக்குது. இப்பொழுது மீண்டும் ராமருடையதாக ஆகுது. இலங்கை தங்கத்தால் இருந்தது, அங்கு தங்கம் நிறைய இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு உதாரணம் கூட கொடுக்கறாங்க, தியானத்தில் சென்றார், அங்கு தங்கத்தில் கல் பார்த்தார், எப்படி இங்கு மண் இருக்குதோ அது போல அங்கு மண் வந்து தங்க மண்ணாக இருக்கும். எனவே சிந்தனை எழுந்தது, தங்கம் எடுத்து வரலாம் என்று. எப்படி எப்படியெல்லாம் நாடகம் அமைக்கிறார்கள். பாரதம் பிரசித்தமானது, மற்ற கண்டங்களில் இவ்வளவு வைரம் வைடூரியம் இருப்பதில்லை அப்படிங்கிறாங்க. ஆமா, பாரத கண்டம் தான் மிகவும் பிரசித்தமானது, ரொம்ப மகிமைக்குரியது அப்படிங்கறத சொல்றாங்க. இங்கதான் வைர வைடூரியங்கள் குமிஞ்சு கடந்தது, சொர்க்கமா இருந்தது இந்த இடம் தான். ஆனா நாடகத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இலங்கைய பொன்னிலங்கைன்னு சொல்லியிருக்காங்க. அங்க தங்கம் கல்லு மண்ணு பூரா தங்கமா இருந்துச்சு அப்படின்றத புரிய வச்சிருக்காரு. அப்ப அந்த லங்கையில அப்படி இருந்ததா நாடகத்துல காமிக்கிறாங்க, அப்படி கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டாரு. ராவண ராஜ்யம் இந்த முழு உலகமும் வியாபிச்சிருக்குது, ஏன்னா இந்த முழு உலகமும் எல்லை இல்லாத இலங்கையா இருக்குது. முழு உலகத்துல தண்ணீர் சூழ்ந்திருக்கு இல்லையா, ஏன்னா இலங்கையை சுத்தி நாலாப்புறமும் தண்ணீர் சூழ்ந்திருக்கும். அது போல இந்த உலகத்தை சுத்தி தண்ணீர் சூழ்ந்திருக்கு இல்லையா, அத சொல்றாரு. அது எல்லைக்குட்பட்ட இலங்கையா இருக்குது, இது எல்லையற்ற இலங்கையா இருக்குது. முழு உலகமும் ராவண ராஜ்யமா இருக்குது. இப்ப தந்தை வந்து முழு உலகத்திலயும் ராவண ராஜ்யத்தை அழிச்சு ராமராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்யறாரு. அதுதான் இந்த பாரத கண்டத்துல நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த பாரத கண்டம் தான் முதல்ல சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப மீண்டும் சொர்க்கமாக போகுது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. பிரான்ஸ்ல போயிட்டு கல்லு பார்த்திருக்காங்க, அந்த தங்க கல்லு செங்கல் இருந்திருக்கு, அதை இங்க கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யோசனை வந்துச்சு. இங்க எடுத்துட்டு வந்து பாக்குறப்ப மண்ணாதான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் உதாரணமா பாபா இங்க சொல்லியிருக்காங்க. அங்க உள்ளதை இங்க கொண்டுட்டு வர முடியாது. வழிகாட்டி இல்லாமல் நாம் எங்கு செல்ல முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, தந்தை சொல்றாரு, நான் எல்லோரையும் திரும்பி அழைத்து செல்றேன், வழிகாட்டி ஆகி போகலாம் குழந்தைங்களே. இப்பொழுது வீடு செல்ல வேண்டும், ஆத்மாக்களே பதீத்தமாக உள்ளார்கள், பாவனமாக ஆகாமல் வீடு செல்ல முடியாது. பதீத்தமானவர்களை பாவனமாக ஆக்குபவர் ஒரு தந்தையே ஆவார். எனவே எல்லோரும் இங்குதான் இருக்கிறார்கள், திரும்பி யாருமே போக முடியாது, சட்டமே இல்லை என்ன தந்தை சொல்றாரு. ஆமா, பதித்த பாவனர் தந்தை தான். உங்களை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிதான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், தூய்மை ஆகிதான் போகணுமே தவிர தூய்மையாகாம யாருமே போக முடியாது, அதுக்கெல்லாம் சட்டமே கிடையாது. அப்புறம் இந்த உலகத்துல வந்து பார்த்து பண்ண எல்லாருமே இங்கதான் இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப தந்தை வந்துதான் எல்லாரையும் தூய்மையாக்கி தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா இங்க பக்தி மார்க்கத்துல சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, அவர் ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆயிட்டாரு, லீனம் ஆயிட்டாரு, மறைஞ்சு போயிட்டாரு, கரைஞ்சு போயிட்டாரு, காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டாருலாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்காக அப்ப சொல்றாரு. அப்படி இப்படி எல்லாம் யாரும் போக முடியாது, ஏன்னா ஆத்மாக்கள் தூய்மையாகல,
அதனால தான் தந்தைக்கு பேரு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், பதித்தர்களை பாவனம் செய்யக்கூடியவர். இவர் வந்து எல்லாரும் எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையாக்கும் போதுதான் தூய்மையான சாந்தி தம்மத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத சொல்றார். மாயை நம்ம எப்படி எல்லாம் ஏமாற்றுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்களே, மாயை உங்களை மிகவும் உங்களை மேலும் தீவிரமாக தேகாபிமானத்துல கொண்டு வரும். தந்தையை நினைவு செய்யவே விடாது. நீங்க எச்சரிக்கையுடன் இருக்கணும். இதில் தான் யுத்தம் இருக்குது. கண்கள் மிகவும் ஏமாற்றுது. இந்த கண்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். சகோதரன் சகோதரிகளுக்குள் பார்வை சரியாக இருப்பதில்லைன்னு பார்க்கப்படுது. எனவே இப்பொழுது சகோதரர் சகோதரர் என்று உணருங்கள்னு புரிய வைக்கப்படுது. நாங்களும் நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவோம்னு சொல்றாங்க. ஆனால் எதுவுமே புரியாம இருக்கிறாங்க. தவளை டிரா டிரான்னு கத்தி கொண்டே இருக்கிறது போல பொருள் ஒன்றுமே புரியாம இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தினுடைய சரியான பொருளை புரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, அப்பா வந்துதான் இந்த பொருள் எல்லாம் புரிய வைக்கிறார் அப்படிங்கிறார். வார்த்தைக்கான பொருள் எல்லாம் புரிய வைக்கிறார். ஏன்னா சகோதரன் சகோதரின்ற பார்வையில நீங்க பார்க்கும் போது விகாரத்தின் பார்வை உண்டாகுது. அதனால எல்லாரும் சகோதர சகோதரன் பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. பார்வை உங்களை ரொம்ப ஏமாத்துது அப்படிங்கறத சொல்றாரு. இதத்தான் நம்ம ரெண்டு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆத்மானு பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, விருந்தாளின்னு பாருங்க. இந்த சரீரத்துல நானும் விருந்தாளியா வந்திருக்கேன், பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சாந்தி தாமம் போகணும், அப்பா வந்தாச்சு. அது போலதான் எதிர்ல இருக்கவங்களும் விருந்தாளியா தான் இருக்காங்க. அந்த சரீரத்துல சரீரம் ஒரு வீடுன்னா அவங்க விருந்தாளி வந்து தங்கியிருக்காங்க. எப்படியும் வீட்டை காலி பண்ணிட்டு அந்த விருந்தாளி வெளியே போகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதனாலயே அந்த ஒரு வேடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, விருந்தாளி அப்படிங்கறத அப்படின்னு சொல்லியிருந்தோடனே அதான் அப்பா இங்கேயும் சொல்றேன், சகோதர சகோதரன் அப்படிங்கிற பார்வையில பாருங்க, இல்ல விருந்தாளின்னு பாருங்க. ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். எது காரிருள் எது வெளிச்சம்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நீங்க பக்தி மார்க்கத்துல நாயகிகளாக இருந்தீங்க. நாயகனை நினைவு செய்து கொண்டிருந்தீங்க. தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. துக்கத்துல சட்டென்று அவரை நினைவு செய்யறாங்க. ஹே ராமனே, ஹே பகவான், கருணை புரியுங்கன்னு. சொர்க்கத்திலோ ஒரு பொழுதும் இவ்வாறு சொல்ல மாட்டாங்க. அங்கு ராவண ராஜ்யமே இருக்காது. உங்களை ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்றாரு. எனவே அவரது வழிபடி நடக்கணும். இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைச்சிருக்குது. பிறகு தெய்வீக வழி கிடைக்கும். இந்த கல்யாணக்காரி சங்கமயுகம் பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன்னா கலியுகம் இன்னும் சிறு குழந்தைன்னு எல்லாருக்கும் கூறப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான வருடங்கள் உள்ளனன்னு பாபா கூறுகிறார். இதுதான் பக்தியின் காரிருள். ஞானம் என்பது வெளிச்சம். நாடகப்படி பக்தி கூட நாடகத்துல பொருந்தி இருக்குது. இது மீண்டும் நடக்கும். இப்பொழுது பகவான் கிடைத்து விட்டுள்ளார். எனவே அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் பாபாவிடம் செல்கிறோம் அல்லது பாப்தாதாவிடம் செல்கிறோம்னு நீங்க சொல்றீங்க. இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆமா, ஏன்னா கலியுகம் ஏன் இப்படி காரிலாம் இருக்குது, மூழ்கி இருக்கு அப்படின்னா, இங்க லட்சக்கணக்கான வருஷங்கள் இன்னும் இருக்குது இந்த கலியுகத்துல அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா தந்தை வந்து என்ன சொல்றாரு, விநாசம் ஆக போகுது, நீங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா. அதனால இதுதான் அஞ்ஞானத்தின் காரிகள் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும், சத்தியகத்துக்கும் போக வேண்டியது இருக்குது. அதுக்கான தெய்வீக சம்ஸ்காரத்தை இங்கே உருவாக்குங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. எதை பாபாவிடம் அனுப்பாதீர்கள் என குழந்தைங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, உங்களுக்குள்ள யாருக்காவது முழு நிச்சயம் ஏற்படவில்லை என்றால் மாயை ஒரேடியாக விழுங்கி விடுது. ஒரேடியாக யானையை முதலை விழுங்கி விடுகிறது. ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள், பழையவர்கள் போய்விட்டார்கள். ஆச்சரியப்படும் வகையில் கேட்டாங்க, பழையவங்க போய்விட்டாங்க. அவர்களுக்கும் பாடல் இருக்குது. நல்ல நல்ல மகாரதிகளை மாயை தோற்கடித்து விடுது. பாபாவிற்கு எழுதுறாங்க, பாபா உங்கள் மாய அனுப்பாதீங்க. அடே, இது என்னுடையதா என்ன? ராவணன் தனது ஆட்சி புரிகிறான். நாம் நமது ராஜ்யம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இது பரம்பரையாக நடந்து வருது. ராவணன் தான் உங்களுக்கு எல்லோரையும் விட பெரிய எதிரி ஆவான். ராவணன் எதிரி ஆவான் என்பதை அறிந்திருக்கிறீங்க. அதனாலதான் அவனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறாங்க. மைசூர்ல தசரா நிறைய கொண்டாடுறாங்க, ஆனால் ஒன்றுமே புரியாம இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, தசரா விழால என்ன செய்வாங்க அப்படின்னா, ராவணனுடைய பொம்மைய உருவமா செஞ்சு அவங்கள எரிப்பாங்க. அதுதான் ஒண்ணுமே புரியாதவங்களா இருக்காங்க. வருஷ வருஷம் அவரை எரிச்சுக்கினீங்க, ஆனா ஒரு போதும் அழியறதே இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாமே சூட்சமா விஷயமா இருக்குது. நீங்க
இப்ப அப்பா கொடுக்கற ஸ்ரீமத் படி நடக்கும் போதுதான் இந்த ராவணனை எரிக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல. முழு உலகமுமே ராவண ராஜ்யமா இருக்குது. இப்ப ராமராஜ்யத்துக்கு போகணும்னா தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. குழந்தைங்க வந்து கொஸ்டின் கேட்டாங்க, மாயா நீங்க என்கிட்ட அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் பாபா கிட்ட அது வந்து என்னுடையதா என்ன, என்ன பாபா அது கேக்குறாரு, அது மாயா வேணா அனுப்பாதீங்கன்னு நீங்க எழுதுறீங்களே, அது என்னுடையது இல்ல, ராவணன் தான் ஆட்சி புரியறாங்க அப்படி இருக்கிறப்ப, இது அவனுடைய ராஜ்யமா இருக்கிறப்ப மாய வந்து என்னுடையது கிடையாது அப்படிங்கிறாங்க. பாமா பலகீனம், மாயைங்கிறதே உங்களுடைய பலகீனம், பலகீனம் உங்ககிட்டதான் இருக்கும், நீங்க தான் வெளிப்படுத்துறீங்க, அதை முடிச்சு வைக்கிறதுக்கான் தந்தை வந்திருக்கேன், நான் அனுப்புறதெல்லாம் கிடையாது, உங்களுடைய பலகீனங்களை நீங்களேதான் வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. பக்தி எல்லாம் நிறைய கதைகள் அமைத்துள்ளார்கள் என பாபா சொல்றது என்ன, அதுக்கு என்ன ஆன்சர்னா, உங்களுடைய பெயர் வந்து சிவசக்தி சேனை என்பதாகும், அவர்கள் பின் குரங்கு சேனையை போட்டு விட்டார்கள், உண்மையில நாம் குரங்கு போல இருந்தோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, இப்பொழுது சிவபாபாவிடம் இருந்து ராவணன் மீது வெற்றி அடைவதற்கான சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, தந்தை தான் வந்து ராஜயோகம் கற்பிக்கிறாரு, இதன் மீது நிறைய கதைகளும் அமைத்திருக்கிறாங்க, அமரக்கதையினும் சொல்றாங்க, பாபா நமக்கு அமரக்கதை சொல்கிறார் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, மத்தபடி மலை மீது ஒன்றும் சொல்லுவதில்லை, கூறுகிறார்கள் சங்கரன் பார்வதிக்கு அமதை அமரக்கதை கூறினார்னு, சிவசங்கரிடம் படமும் வைக்கிறாங்க, இருவரையும் சேர்த்து விட்டுருக்கிறாங்க, இவை அனைத்துமே பக்தி மார்க்கமா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, சிவனையும் சங்கரனையும் சேர்த்து அவங்க தான் அமர கதை சொன்னது மாதிரி அங்க காமிச்சிருக்காங்க மலை மீது. ஆனா அந்த கதையெல்லாம் இல்ல, சிவனையும் சங்கரன் ஒன்னா சேர்த்துட்டாங்க அப்படி இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. சிவன் தனிப்பட்டவரா இருக்காரு, அவர் இந்த பிரம்மா மூலமா தான் வந்து நமக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்கிறாரு, ஞானம் கொடுத்து நம்மள அபுமலை இருக்கு இல்லையா, அபுமலையிலதான் அமரக்கதை நடந்ததா அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க காமிச்சிருக்காங்க. இங்க கூட அந்த மவுண்ட போலதானே அப்பா வந்து ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதான் அந்த அமரக்கதை அப்படிங்கறத சொல்றாங்க. அபுமலையில இந்த இது இருக்குல்ல, சிவனுடைய மலைன்னு சொல்லுவாங்களோ, இது இமயமலை கைலாயம், அதான் மலை மீதுன்னு சொல்லியிருக்காருப்பா. ஆமா, கைலாயம் மலையில அப்படி நடந்ததா காமிச்சிருக்காங்க, ஆனா அங்க இல்ல அப்படிங்கறத சொல்றாருப்பா. அது பக்தியில அப்படி எழுதியிருக்காங்க, உண்மையிலே ஞானம் நிஜம் இங்க நடக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. மனிதர்கள் பக்தி மார்க்கத்துல சக்திகளின் சிலைகளை பார்த்து எவ்வளவு குழம்புறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நாளுக்கு நாள் எல்லோருமே தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க, சதோ பிரதானத்திலிருந்து சதோ ஆகிவிடும் பொழுது இரண்டு கலை குறைந்து விடுகிறது, திரேதா உண்மையில சொர்க்கம்னு சொல்லப்படுறது இல்ல, குழந்தைக்காக உங்களை சொர்க்கவாசி ஆக்குவதற்காக தந்தை வர்றாரு, பிராமண குலம் மற்றும் சூரிய வம்ச சந்திர வம்ச குலம் ரெண்டுமே ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்குங்கிறத தந்தை அறிவாரு, ராமச்சந்திரருக்கு சத்திரியரின் அடையாளம் கொடுத்திருக்கிறாங்க, நீங்கள் அனைவருமே மாயின் மீது வெற்றி அடைந்து விடும் சத்திரியர்கள் ஆவீர்கள் இல்லையா, குறைந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைபவர்கள் சந்திர வம்சத்தினர்னு சொல்லப்படுறாங்க, எனவே ராமருக்கு அம்பை கொடுத்திருக்காங்க, திரேதாவில ஹிம்சையே இருக்காது, ராம ராஜா ராம பிரஜை என்ற பாடல் கூட இருக்குது, ஆனால் இந்த சத்திரிய தன்மையின் அடையாளம் கொடுத்து விட்டிருக்கிறாங்க, எனவே மனிதர்கள் குழம்புறாங்க, இந்த ஆயுதங்கள் ஆகியவை இருக்கவே இருக்காது, சக்திகளுக்கும் வாள் ஆகியவை காண்பிக்கிறாங்க, ஒன்றுமே புரியாம இருக்கிறாங்க, தந்தை ஞானக்கடல் ஆவார், எனவே தந்தை தான் முதலிடை கடை பற்றிய ரகசியங்களை புரிய வைக்கிறார்ங்கிறது குழந்தைகளாக நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆமா, முதல்ல சிவசக்தி சேனை குரங்கு சேனைன்னு சொன்னாரு, அந்த சிவசக்தி சேனை அப்படின்றது வந்து நீங்க தான், ஆனா பக்தியில தான் குரங்கு சேனைன்னு காமிச்சிருக்காங்க, ஏன்னா மனிதர்கள் எல்லாம் குரங்கு போல ஆயிட்டீங்க இல்லையா நீங்க, அதனால உங்களை குரங்குக்கு உதாரணமா சொல்லலாம் அப்படிங்கிறது, ஏன்னா அஞ்சு விகாரத்திலே நிறைஞ்சது அந்த குரங்கு, அந்த குரங்கு போல மனிதர்கள் ஆனனால சிவசக்தியின் சேனைன்னு சொல்லாம குரங்கு சேனைன்னு அங்க எழுதிட்டாங்க பக்தியில. இங்க என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா, திரேதா யுகத்துல ராமருக்கு வந்து கையில அம்பு வில்லும் கொடுத்துட்டாங்க, சத்திரியருக்குள்ளே அடையாளத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப எதுக்காக அந்த அடையாளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க மாயையோட யுத்தம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, யோகியா இல்லாம அப்பா வந்து நினைவு யாத்திரையில யோகியா இருங்கன்னு சொல்றாரு, ஆனா அவங்க போர் வீரர்களா மாறி யுத்தம் செஞ்சுட்டே இருந்து குறைந்த பதவி அடைஞ்சிருக்காங்க, அதனாலதான் திரேதா யுகத்துக்கு போக வேண்டியதா போயிடுச்சு, அவங்க சந்திர வம்சத்துக்கு போக வேண்டியதா போயிடுச்சு, அதனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரி அடையாளம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. அப்ப சத்தியுகத்துல போனவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, சத்தியுகத்துக்கு போனவங்க எல்லாம் லட்சுமி நாராயணன், அப்ப நாராயணன் கையில என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, யோக சக்கரம், அந்த சுயதரிசன சக்கரம் இருக்கு இல்லையா,
அதான் எப்பவுமே யோகியாவே இருந்திருக்காங்க. சத்தியுகத்துக்கு போறவங்க அந்த ஹை குவாலிட்டி ஆத்மாக்கள்னா எப்பவும் யோகியா இருந்திருக்காங்க. எப்பவும் அப்ப சுயதர்சன சக்கரத்தை சுத்திட்டே இருங்க அப்படின்னு தானே சொல்றாரு. அதனாலதான் கிருஷ்ணர் கையில அங்க சுயதர்சன சக்கரம் சுத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்க அந்த ஆயுதத்தை கொடுத்திருக்காங்க, இவருக்கு இந்த ஆயுதத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரிஜினல் விஷயத்த அப்ப சொல்றாரு. ஆனா மனிதர்கள் பக்தர்கள் வந்து அத புரிஞ்சுக்கிறதே இல்ல, ரொம்ப குழம்பி போயிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், யாருக்கு குழந்தைகள் மீது அதிக அன்பு இருக்கிறது போல யாருக்கு இருக்காது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. எல்லை இல்லாத தந்தைக்கு குழந்தைகள் மீது இருக்கும் அன்பு போல எல்லைக்குட்பட்ட தந்தைக்கு இருக்க முடியாது. 21 பிறவிக்கு குழந்தைகளை சுகமுடையவராக ஆக்கிறாரு. எனவே அன்பான தந்தையா இருக்காரு இல்லையா? எவ்வளவு அன்பானவராக இருக்கிறார் தந்தை. அவர் உங்களது எல்லா துக்கங்களையும் நீக்கி விடுறார். சுகத்தின் ஆஸ்தி கிடைத்து விடுது. அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. இப்பொழுது இது புத்தியில் இருக்கணும். இதை மறைக்க கூடாது, மறக்க கூடாது. எவ்வளவு சுலபமானது. முரளியை மட்டும் படித்து கூற வேண்டும், அவ்வளவுதான். பிறகு பிராமணி வேண்டும் என்கிறாங்க. பிராமணி இன்றி தாரணை ஆவதில்லை. அட சத்திய நாராயணன் கதையோ சிறு குழந்தைகள் கூட நினைவு செய்து கொள்றாங்க. நான் உங்களுக்கு தினம் தினமும் புரிய வைக்கிறேன். தந்தையை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். இந்த ஞானம் 7 நாட்கள் புத்தியில் பதிந்து விட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆனா குழந்தைகள் மறந்துடுறாங்க. எல்லைக்குட்பட்ட தந்தை ஒரு திறவை தான் ஆஸ்தி கொடுப்பாரு. ஆனா இந்த எல்லையற்ற தந்தை உங்களுக்கு 21 திறவைக்கு ஆஸ்தியை கொடுத்து உங்களை துக்கத்துல இருந்து மொத்தமா விலக்கி சுகமானவர்களா மாத்திடுறாரு. சுகதாமத்துக்கு உங்களை தகுதி உடையவரா மாத்திடுறாரு அப்படிங்கறத சொல்றாரு. 7 நாள்லயே இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கலாம் நீங்க. சத்யநாராயண கதைன்னு சின்ன பிள்ளைங்க கூட நல்லா புரிஞ்சுட்டு விஷயத்த சொல்லுதுங்க. நீங்க முரளிய படிக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லி தரணும் அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறாரு அப்பா. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நீங்க 7 நாளே கத்துக்கலாம் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், எந்த நிச்சயத்தின் ஆதாரத்துல எப்பொழுதும் கவலையற்று இருக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பிந்தைய கணக்கு ஈட்டி போன்றதுதான். ஆனால் தந்தையின் உதவியினால் அது முள்ளாகி விடுது. நிலைமைகள் அவசியமாக வரும், ஏனெனில் எல்லாம் இங்கேயே முடிக்க வேண்டி இருக்குது. ஆனால் தந்தையின் உதவி அவற்றை முள்ளாக ஆக்கி விடுகிறது. இது எல்லாம் இங்கேயே முடிக்க வேண்டி இருக்குது ஆனால் தந்தையின் உதவி அவற்றை முள்ளாக ஆக்கி விடுகிறது. பெரிய விஷயத்தை சிறியதாக ஆக்கி விடுகிறது. ஏனெனில் பெரிய தந்தை கூட இருக்கிறார். இதே நிச்சயத்தின் ஆதாரத்துல எப்பொழுதும் கவலையற்று இருங்க. மேலும் ட்ரஸ்டி ஆகி எனது என்பதை உனதுன்னு மாற்றி லேசாக ஆகிடுங்க. அப்பொழுது அனைத்து சுமையும் ஒரு நொடியில முடிந்து போயிடும் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, வர பிரச்சனைகள் கணக்கு வழக்கு போனா எப்படி வருதுன்னா ஈட்டி மாதிரி வருது. ஈட்டி வந்து குத்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, எவ்வளவு ரத்தம் வெளியே போகும். ஈட்டியால நம்மள ஒருத்தவங்கள குத்தணும்னா எவ்வளவு ரத்தம் வெளியே போகும். அந்த அளவுக்கு நீங்க துக்கத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குது கணக்கு வழக்குனால. ஆனா தந்தையோட அதான் ஈட்டி மாதிரி வந்து நம்மள காயப்படுத்த வேண்டிய அந்த விஷயம் வந்து அப்பாவோட உதவினால சின்ன முள்ளால குத்துனா எவ்வளவு ரத்தம் வரும், 2 சொட்டு ரத்தம் வருமா? அந்த அளவுக்கு சின்ன காயத்தோட உங்களுக்கு போயிடுது அப்பாவோட உதவினால. நீங்க அந்த அளவுக்கு பாவம் செஞ்சு வச்சிருக்கீங்க. ஈட்டியால குத்துனா எவ்வளவு ரத்தம் போகும், அந்த அளவுக்கு நீங்க பாவம் செஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் பிந்தைய கணக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப அப்பாவோட உதவினால உங்களுக்கு 2 சொட்டு ரத்த அளவுக்கு தான் காயப்படுறீங்க. அதனால இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. தந்தையோட உதவி உங்களுக்கு இறுதி வரைக்கும் இருக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. கூடவே நீங்க ட்ரஸ்டியா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ட்ரஸ்டியா இருந்து உங்களுடையது அப்படின்னு எதையும் வச்சுக்கிடாம எல்லாமே உன்னுடையது பாபா. இந்த உடலும் உன்னுடையது, மனசும் உன்னுடையது, இங்க இருக்க பணமும் உன்னுடையது, சுத்தி இருக்க உறவுகள்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே அவங்கவுங்க பார்த்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே உனக்கு குழந்தைங்க தான் அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் பக்கமா திருப்பிடணும். எதுவுமே என்னது கிடையாது, நானே இங்க விருந்தாளியா தான் வந்தேன் என் பார்த்த பண்றேன், இப்ப சாந்தி தாமம் போக போறேன் அப்படிங்கிற இந்த ட்ரஸ்டிங்கிற உணர்வுலே இருங்க, அப்ப லேசான தன்மை இருக்கும் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். இருப்பு மூலமாக எதிர்மறையானதை நெகட்டிவ் நேர்மறையானதாக பாசிட்டிவ் பரிவர்த்தனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, சுபபாவனையின் இருப்பு ஸ்டாக் இருக்குதா உங்களால உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேப்பார் முடியல. என்னன்னா, நமக்கு வந்து அடுத்தவங்க மீது நன்மை செய்யக்கூடிய பாவனை வைக்கணும். இவங்களுக்கும் அப்பாவுடைய
ஆஸ்தி கிடைக்கணும், இவங்களுக்கும் சாந்தி கிடைக்கட்டும், சுகம் கிடைக்கணும் அப்படிங்கிற அடுத்தவங்களுக்கு கொடுக்கபடியா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த ஸ்டாக்கை நிறைய நீங்க பயிற்சி பண்ணி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பனா தான் ப்ராக்டிஸ் பண்ணும் போதுதான் அடுத்தவங்க கிட்ட பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நெகட்டிவா அவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம நெகட்டிவ் வந்து அவங்க நமக்கு கொடுக்கலாம், அபகாரம் நமக்கு செய்யலாம், ஆனா நம்ம திருப்பி உபகாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதான் நேர்மறையானதை எதிர்மறையானதை நேர்மறையாக மாத்தி சுபபாவனையின் ஆஸ்தி அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. சுபபாவனையின் சக்தி கொடுங்க அப்படிங்கிறாரு அப்பா. இன்னைக்கு முரளி க்வெஸ்சன் ஆன்சர் முடிஞ்சிருச்சு பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.